நம் வாழ்வில் உளவியல் பாகம் ஒன்று கட்டுரை எட்டு தலைப்பு மக்களாட்சியும் உளவியலும். இன்று வரை உலகத்தில் தோன்றி மறைந்த அரசியல் கோட்பாடுகளில் மிக சிறந்ததாக கருதப்படுவது மக்களாட்சி அல்லது ஜனநாயகம் என்பதாகும். நம் நாடான இந்தியாவிற்கு உலகத்தின் மிகப்பெரிய மக்களாட்சி என்ற பெருமை உண்டு. அந்த பெருமையை பல குறைபாடுகளுக்கு மத்தியிலும் இன்று வரை பேணி காத்து வரும் நம் நாட்டை அண்டை நாடுகள் பொறாமையோடும் உலக நாடுகள் ஆச்சரியத்தோடும் பார்க்கின்றன. மக்களாட்சி முறை கிரேக்கத்து ஏத்தன்ஸில் கிமு 700 நடைமுறையில் இருந்ததாக வரலாறு உண்டு. ஆனால் அதன் பிறகு மன்னர்கள் ஆட்சி செய்து அவர்களது ஆட்சிகள் பலதரப்பட்ட புரட்சிகளால் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டு இன்று உலகில் 167 நாடுகளில் மக்களாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் ஆட்சி நடைபெறுகிறது. அவற்றில் 19 நாடுகளில் முழுமையான மக்களாட்சியும் 57 நாடுகளில் ஓரளவிற்கு குறைபாடுகள் உள்ள மக்களாட்சியும் 40 நாடுகளில் அதிக குறைபாடுகள் உள்ள மக்களாட்சியும் 51 நாடுகளில் சர்வாதிகார மக்களாட்சியும் நடைமுறையில் இருக்கிறது. அதில் நார்வே முழுமையான மக்களாட்சி கொண்டு முதலிடத்திலும் வடகொரியா சர்வாதிகார மக்களாட்சி தத்துவத்துடன் 167 இடத்திலும் இருக்கிறது. இந்தியா ஓரளவிற்கு குறைபாடுகளில் உள்ள 57 நாடுகளில் 32 இடத்தை பெற்றிருக்கிறது. இந்த நூலின் முன்னுரையில் குறிப்பிட்டது போல் நம் பெருமையை பற்றி தம்பட்டம் அடிப்பது இந்த கட்டுரையின் நோக்கமல்ல. நமது மக்களாட்சி முறையில் உள்ள குறைகளை உளவியல் கண்கொண்டு பார்க்க, புரிந்து கொள்ள, நெறிப்படுத்த, சரி செய்ய சமூக அக்கறையுடன் ஆராய்வதே இக்கட்டுரையின் நோக்கம்.